சந்தான நடிப்பில் வெளிவந்திருக்கிற டிக்கிலோனா படம் எப்படி இருக்குது அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. கார்த்திக் யோகி என்பவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜாங்க. கை வச்சாலும் வைக்காம போகாத மல்லிவாசம் இந்த பாட்டை வந்து அழகாக ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த மைக்கேல் மந்தன காமராஜங்கிற படத்தில் வந்த பாட்டை ரீமேக் பண்ணியிருக்காரு. தன்னுடைய அப்பா மியூசிக் போட்ட பாட்டை தான் ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டினுடைய இனிமையான அந்த வளத்தை அந்த சாராம்சத்தை கெடுக்காத விதத்தில் ரொம்பவே அழகாக ரீமேக் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் அந்த பாட்டை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் சந்தானம், யோகி பாபு, அனகா, ஷெரின் காஞ்சுவாலா, ஆனந்த்ராஜ், முனீஷ்காந்த், மாறன், சித்ரா லட்சுமணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் மிஷின் விஞ்ஞானியாக வர்ற அருண் அலெக்சாண்டர், டாக்டராக வர்ற மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுவும் காமெடி படம்ங்க. ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சிரித்தேன் நிறைய விஷயத்தில். ஆனால் நிறைய பாடி ஷேமிங் பண்ணுறதை வந்து சந்தானம் குறைச்சிக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாது. ப்ளீஸ் மிஸ்டர் சந்தானம், அந்த பாடி ஷேமிங்கை வந்து குறைச்சிங்க. நிறைய பேர் அந்த உருவ தோற்றம், கேலி தோற்றம் பண்ணுறதை நிப்பாட்டுங்க ப்ளீஸ். உங்களுடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கவுண்டமணி சார் மாதிரி அடுத்தவங்களை வந்து அந்த பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட்டு. இந்த படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2027 வந்து கதை நடக்கிற மாதிரி வருங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் ஒரு ஹாக்கி வீரராக இருக்கார், அதனால் இபியில் வேலை கிடைக்கிது. இபியில் வந்து லயன்மேனாக இருக்கார். பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்ச ஒரு டீமுக்கு கிடைக்கிது. அந்த டீம் மூலிமா அந்த 2020 போயிட்டு தன்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த காதலிச்ச பொண்ணுடைய ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா 2020 டைவர்ஸ் வருது. மறுபடியும் பார்த்திங்கன்னா 2020 போகிறாரு. இந்த ரெண்டு பொண்ணுங்களில், அதாவது அனகா அதுக்கப்புறம் ஷெரின் காஞ்சிவாலா, இந்த ரெண்டு பேரில் யாருடைய காதல் உண்மையான காதல், அதுக்கு ஆன்சரை சொல்கிறது தாங்க இந்த டிக்கிலோனா படம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிறப்பு தோற்றத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹர்பஜன் சிங்கும் வந்திருக்காங்க. இந்த படத்தோடைய எடிட்டிங் ஜோமீனுங்க என்பவர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தை சாதாரண படித்தவங்களும் சரி, பாமர மக்களும் சரி, ரொம்ப படித்தவங்களும் சரி, ஈஸியாக அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் நான் கதை சொன்ன விதம் வேணால் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமே வராது. அவ்வளோ சூப்பராக திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கை கூட்டுற மாதிரி திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்துக்கும். ஆனால் கண்டிப்பாக அது தியேட்டரில் போய் இந்த படம் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்திருக்கும் தியேட்டரில். ஆனால் எப்படி தான் ஓடிடியில் கொடுத்தாங்கன்னு தெரில. கண்டிப்பாக அது தியேட்டருக்கு வர வேண்டிய படம். ஓடிடியில் வந்து அந்த சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்தளவுக்கு திருப்தி இல்லை. மற்றபடி ஒரு நல்ல தரமான படம்ங்க, கண்டிப்பாக பாருங்கள். Z5 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல படம்ங்க, கண்டிப்பாக காமெடி, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம். காமெடி இருக்குது, அப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், காமெடியோடு சேர்ந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த முனீஷ்காந்த் வர சீனு, அதுக்கப்புறம் அந்த நம்ம யோகி பாபு வர சீன்லாம் நல்லாவே இருக்குது. அந்த விஞ்ஞானியாக வர்ற அருண் அலெக்சாண்டர் கேரக்டர், மாறன், இதில் குறிப்பாக சொன்னோன்னா மாறன் கேரக்டர் தாங்க, மனுஷன் பின்னி படம் எடுத்துக்க அந்த காட்சிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த கடைசி 15 நல்லாவே இருக்குது படத்தில். அந்த கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சந்தானம் இது மாதிரி தொடர்ந்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்தார்னா கண்டிப்பாக இன்னொரு ரவுண்டு வரலாம். பழைய சந்தானமாக கம்பேக் கொடுத்துருக்காருனே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கலாங்க. சூப்பரான ஒரு தரமான படம்ங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.